வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் சசி ஜெகதீசன். இன்றைக்கி வந்து இறால் பொரியலோடு வந்திருக்கிறேன். இந்த இறால் பொரியல் எப்படி வித்தியாசமாகவும் டேஸ்டாகவும் செய்கிறதுன்னு நாங்கள் பார்க்கலாம். இது வந்து செய்கிறது ஈஸி தான். நாங்கள் எப்படி செய்கிறோன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் வந்து இறால் எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது வந்து உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கிறேன். இது நாங்கள் உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் வித்தியாசமாக பொரிக்கலாம். மற்றது வந்து நாலு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். மற்றது வந்து தேவையான உப்பு, தேவையான மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் மஞ்சள், மற்றது வந்து பெப்பர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நாங்கள் இப்போ இனி கழுவி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இதை நாங்கள் எடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கழுவி நல்லா சுத்தம் பண்ணி இறால் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது வந்து உருளைக்கிழங்கு, இதையும் நாங்கள் நல்லா சின்ன சின்னதாக இந்த அளவுக்கு நாங்கள் வெட்டி வைப்போம். இனி நாங்கள் இறாலை பொரிச்செடுக்கலாம். மற்றது ஒரு பவுலில் வெட்டின உருளைக்கிழங்கு, மற்றது வந்து வெங்காயம், மற்றது வந்து இறால். மற்றது உங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள், மற்றது மஞ்சள் தூள், மற்றது கொஞ்சம் மிளகு பவுடர், மற்றது வந்து தேவையான உப்பு, எல்லாத்தையுமே போட்டுட்டு நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி பொரிக்கிறது தான். இது சரியான சிம்பிளான வேலை, ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. செய்துட்டு இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொரிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இனி நாங்கள் இதை பொரிச்செடுப்போம். இப்போ நான் ஆயில் சூடு ஏறிட்டது. இனி நாங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்செடுப்போம். எண்ணெய் நல்லா கொதிச்சா பிறகு நாங்கள் கொஞ்சம் மீடியத்தில் விட்டுட்டு இதை நல்லா பொரிச்செடுப்போம் பாருங்க. வெங்காயம் இப்படி வெட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் நீள ஷேப்பில் வெட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வேகி கொண்டு வந்துட்டது. உருளைக்கிழங்கும் நல்லா வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பதமாக வந்துட்டுது. நல்லா கருக விடக்கூடாது. இதே பதத்தில் எடுத்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே பதத்தில் நான் எடுக்கிறேன். இப்படி நீங்கள் பொரிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் திரும்ப திரும்ப இதே மாதிரி பொரிப்பீங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாத்துக்கும் இது சாப்பிடலாம். இது வந்து ரைஸுக்கு, இடியாப்பம், புட்டு எல்லாத்துக்குமே இது சாப்பிட நல்லா இருக்கும் இந்த இறால் பொரியல். இதே மாதிரி நான் வச்சுக்கிறதே பொரிச்செடுக்க போகிறேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் வடிவாக வேகாத, அதால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்செடுக்கிறேன். ரெண்டு தரமாக பொரிச்செடுக்கலாம். இதுவும் வேகிட்டது பாருங்க. நான் இதையும் எடுக்கிறேன். பார்த்திங்கன்னா சூப்பரான இறால் பொரியல் ரெடி ஆகிட்டுது. இது வந்து உருளைக்கிழங்கு போட்டு சேர்த்து பொரிக்கிறதால நல்ல வாசமாகும், இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பொரியல். எல்லோருமே விரும்பி சாப்பிடுவீங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான இறால் பொரியல் ரெடி. கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் இதை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.